வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு மீட்டில் பங்கெடுக்குது. எனக்கு இதெல்லாமே புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே. ரொம்ப சந்தோஷம். படம் நல்லா போயிடு, ஃபஸ்ட் வீக்கு நல்லா போயிடுச்சு, இப்போது செகண்ட் வீக்கும் ரொம்ப நல்லா போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே நம்ம மீடியாஸ், ப்ரெஸ், அப்புறம் ரிவ்யூஸு இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்குது. எல்லாமே எல்லோரும் நல்ல பாசிட்டிவாக ரிவ்யூஸுகள் இருக்குது, சில நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதுவும் ஹம்பிளாக ஏற்குது. ரொம்ப என்ன சொல்லுதுன்னு தெரியாது. ஆக்சுவலி எப்பொழுதுமே இந்த சினிமா அதில் ஒரு ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஞான் மட்டும் இல்லை, எல்லா ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் அவரே இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி படம் நல்லா வருதுன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மெயின் காரணம் இப்போ எனக்கு இந்த மாதிரி படம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு மெயினாக நின்றது லக்ஷ்மண் சார் தான், பிரின்ஸ் பிக்சர்ஸ். ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எனக்கு இங்கே கிடச்சதுக்காக தான் படம் இப்போது ஃபஸ்ட் கோப்பி ஆக்குதோ ரிலீஸ் கொண்டு வருதோ அல்ல, அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு தான் தியேட்டரிலும் வந்திருக்கு. அப்போ இது எல்லாத்துலேயும் வந்து சேருதுன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குது. அது மாதிரி இதில் இப்போ எல்லாருமே இந்த ரிவ்யூஸ் பார்க்கும்போதும் நிறைய ரிவ்யூஸில் இருந்தது, ஆர்டிஸ்ட் எல்லாமே இதில் இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்லா இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன கேட்டால், இப்போது இதில் இருக்கிற சின்ன கேரக்டர்ஸ், பெரிய ஹீரோ முதல்ல கீழே இருக்கிற சின்ன கேரக்டர்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம ஆர்டிஸ்டை போட்டு தான் மெயினாக பர்ஃபார்ம் பண்ணுறவரை வச்சு தான் பண்ணியிருக்கு. அதொரு பெரிய அதுக்கு காரணமே லக்ஷ்மண் சார் தான். காரணம் இதில் அவர் இதிண்ட த்ரெட்டு கேட்கும்போது முதலே லாஸ்ட் இந்த ஃபைனல் கோப்பி ஸ்கிரிப்ட் ஆகுனது வரைக்கும் எல்லா காரியத்திலும் நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருந்தது. அதுக்காக எனக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சாரே சொல்லு நமக்கு இந்த ஆடிஷன் போடலாம் நமக்கு, அதுக்காக வந்த எல்லா ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எல்லாம் நமக்கு நல்ல ஆடிஷனை கிடச்சிருக்கு. ப்ளஸ் இதுக்கு ஞான் இப்போ இந்த ட்ரெய்லரில் வச்சு ஞான் அன்னைக்கு சொல்லவே இல்லை என் கூட ஒர்க் பண்ணி ஆரை பற்றி. காரணம் அவர் என் கூட இருக்கணவர், என் பிரதர்ஸ் மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட இருக்கணும், அவரை பற்றி அன்னைக்கு சொல்லாது இருந்தது. காரணம் எனக்கு தெரியும் அந்த படத்து மேலே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வர வேண்டி வரும் அன்னைக்கு சொல்லணும்னு. காரணம் இது நம்ம ஒரு 50 டேஸ் பிளான் பண்ண படம் ஒரு 45-47 டேஸ்க்குள்ள தான் முடிச்சிருக்கு. அதுக்கு ரீசன் இதுக்கு என் கூட ஒர்க் பண்ணிய ஆளுகள் தான். இப்போ ஞான் மட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு காரியமே இல்லை, கூட ஒர்க் பண்ணிய கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், கூட ஒர்க் ஏ ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் டீம், பாண்டியன் சார், சாதிக் பாய், அவரெல்லாருமே ஒரு டீமாக. காரணம் ஞான் இங்கே வரும்போது என் கூட எந்த ஒரு 3-4 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அல்லாத வேறு ஆருமே என் கூட இல்லாயிருந்தது. ஆனால் ஞான் பிளான் பண்ணி தான் அது பண்ணியிருந்ததும். ஆக்சுவலி எல்லா எனக்கு இங்கே வரும்போது இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோம், அதுக்காக எல்லாருமே எனக்கு புதுசாக இருந்தது. ஆனால் ஒரு ஃபஸ்ட் டே செகண்ட் டே ஆகும்போது எல்லாருமாய்ட்டு ரொம்ப நல்ல வைபாக இருந்தது. எல்லோரும் என் கூட எனக்கு என்ன வேணுமோ அது என் கூட இருந்து ஒர்க் பண்ணி தந்திருந்தது. கேமராமேன் எஸ்பெஷலி, ஆர்ட் டைரக்டர், ஃபுல் டீம், கோஸ்டியூம், மேக்கப், அந்த செக்ஷன் முதலே ப்ரொடக்ஷன் டீம். ப்ரொடக்ஷன் டீமில் பொறுத்த வரைக்கும் அவர் இதில் நிறைய லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், நிறைய லொக்கேஷன்ஸ் இருந்தது. அது கூடுதலாக நம்ம ரியல் லொக்கேஷன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்கு. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்த விஷயம். அவர் ப்ரொடக்ஷன் டீமெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம என் கூட ஹெல்ப் பண்ணி எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே கரெக்டாக தந்திருக்கு. எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் ஆர்டிஸ்ட் இப்போ பாலாஜி சாரை பற்றி சொல்லியா, அவர் இப்போ ஃபஸ்ட்டு ஞான் அன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இதில் மீட்டிலும் சொல்லியிருந்தது. ஞான் கதை என்னைக்கு அவரை ஃபஸ்ட்டு ஒரு இது ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், அது இந்த ஷூட்டுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் சாரை மீட் பண்ணது. அன்னைக்கு முதலே சாருவாய்ட்டு வைப் இருக்குது கதை சொல்லும்போது முதலே. அவரும் அது மாதிரி என்ன வேணும் நமக்கு பேச முடியும் அவர்கிட்ட, அவரும் திருப்பி அப்படி தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு வைப் இருந்தது அவர்கிட்ட. இதிலிருந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அது மாதிரி தான் எல்லாருமாய்ட்டு ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இந்த லக்ஷ்மண் சார் சொல்லிய மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஞானும் சாரும் எப்பொழுதுமே சொல்லியிருந்தது ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருந்தது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதுதான் இப்பொழுதும் வந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அந்த பாசிட்டிவ் வைப் ஆயிருக்கும் நமக்கு இது இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹிட்டாக இந்த படம் போகிறதுக்கு ரீசன். பின்ன நீங்களோட எல்லாருடையும் சப்போர்ட்டு, எல்லாருடையும் ரிவ்யூஸும் நீங்க கொடுக்கிற நிறைய ரிவ்யூஸும் எல்லாமே பார்க்குது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்குது, எல்லாருமே பாசிட்டிவாக ரிவ்யூ பண்ணுது. நெகட்டிவ்ஸும் இது லாஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய சொல்லியிருந்தது. ஆனால் அது சொல்லுறதுக்கு ரைட்டும் நீங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆக்சுவலி அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ உண்மையிலே இந்த ரிலீஸின்ற அன்னைக்கு முதல்ல இதில் ஆரெல்லாம் என்ன சொல்லுது, இப்போ ஞான் எழுதிய ஒரு கதையை பற்றி அதில் லாஜிக்கல் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்கும்போது அது என்னன்னு ஞான் கேட்குது. அதெல்லாமே
உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே கேட்குது, ஆனால் அதுக்கு எனக்கு சிலப்போ எந்த கையில் அதுக்கு ஆன்சர் இருக்கும். ஆனால் பஷே அதல்ல, பார்க்குறவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அது மட்டும்தான். அது சொல்லுறதுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த மாதிரி படம் நல்லா போகிறதுக்காகவும் இனியும் இந்த மாதிரி இனியும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.